பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் திருச்சி மாவட்டம் அரியலூர் பகுதி கள்ளக்குடி ஏரியா சுண்ணாம்பு பாறைகள் நிறைந்த பகுதி என்பதால் அங்கு சிமெண்ட் ஆலை வந்தது டால்மியா எனும் கம்பெனி ஆலை தொடங்கியது வடக்கே ஜாம்செட்பூர் நகர் ஜாம்செட்ஜி டாடா பெயரால் உருவானது போல் டால்மியா நகரும் உருவாயிற்று அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே உருவான திட்டம் மெல்ல ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பெரும் திட்டமாக செயல்பட ஆரம்பித்தது ஜாம்செட்பூர் போல டால்மியாபுரம் உருவானது அவ்வளவுதான் போர்முரசு கொட்டியது திமுக தமிழன் மண்ணில் அந்நிய பெயரா என பொங்கிற்று பெரும் போராட்டம் இந்தி எதிர்ப்பு என வெடித்தது சிமெண்ட் ஆலைக்கும் இந்தி எதிர்ப்புக்கும் என்ன தொடர்பு என்பதுதான் தெரியவில்லை அப்பொழுது திமுக அடிக்கடி ரயிலை மறிப்பதைக் கண்டு நான்சன்ஸ் என சொன்னார் நேரு வசமாக அதை பிடித்த திமுக நேருவுக்கு நோ சென்ஸ் என எதிர்ப்பு ராஜாஜி குலக்கல்வி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு என மும்முறை போராட்டத்தை தொடங்கியது அந்த களம் கருணாநிதியிடம் ஒப்படைக்கப்பட்டது கண்ணதாசனும் கலந்து கொண்டிருந்தார் டால்மியாபுரம் எனும் பெயர் பலகையில் கல்லக்கூடிய என போஸ்டரை ஒட்டிவிட்டு தமிழ் வாழ்க என வந்து விடுவதுதான் போராட்ட நோக்கம் அண்ணாவும் அதைத்தான் சொல்லி இருந்தார் கருணாநிதி கிளம்பும் போதே ரத்தம் தெறிக்க பேசினார் தாயிடம் விடை பெற்றேன் மனைவியிடம் விடை பெற்றேன் குழந்தையினை முத்தமிட்டேன் தமிழே உன்னிடம் எப்படி விடை என கடும் முழக்கம் வெளியேறிய கூட்டத்துடன் புறப்பட்டார் கருணாநிதி போஸ்டர் ஓட்டப்பட்டது அவரை கைது செய்யவில்லை அவர் உடனே ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றார் தன்னை கைது செய்யவில்லை என்ற வருத்தம் அவருக்கு போலீசார் இது அனுமதி வாங்கிய ஊர்வலம் அதனால் நிலையத்திற்கு வெளியே கைது செய்ய முடியாது உள்ளே உங்களுக்கு அனுமதி இல்லை என்றது உடனே சட்டென உள்ளே புகுந்தார் கருணாநிதி அப்படியாவது கைது நடக்கும் என எதிர்பார்த்தார் அப்பொழுதும் காவல்துறை தயங்கியது இன்னுமா கைது இல்லை என பொங்கியவர் தண்டவாளத்தில் படுத்து அழிச்சாட்டியம் செய்தார் அது மெட்ரோ ரயில் போல மின்சார தண்டவாளம் என்றால் படுத்திருப்பாரா என்பது தெரியாது வேறு வழியின்றி காவலர் அவரை அப்புறப்படுத்த கலவரம் வெடித்து துப்பாக்கி சூடு நடந்து சிலர் செத்தனர் பலர் காயம் கண்ணதாசனுக்கு முட்டி பெயர்ந்தது அண்ணாவினை நோக்கி பரிதாபமாக பார்த்தார் காமராஜர் அண்ணாவிடம் இதற்கு பதில் இல்லை தலை குறிந்தார் ஆம் இது அவர் எதிர்பாராதது மூன்று தமிழ் குடும்பம் சோகத்தில் மூழ்க ஏகப்பட்ட தமிழ் குடும்பம் நீதிமன்ற வாசலில் காத்திருக்க கண்ணதாசன் உட்பட தமிழர்கள் சிறையில் இருக்க தமிழை மீட்ட மகிழ்ச்சியில் இருந்தார் கருணாநிதி இதுதான் கள்ளக்குடி போராட்டம் அது முடிந்து சிறையில் கருணாநிதி இருந்தபொழுது தன் வழக்கமான பாணியான தானே கேள்வி கேட்டு தானே பதிலும் எழுதி கொண்டார் ஒருவேளை ரயில் ஏறி இருந்தால் என்னவாகி இருக்கும் என அவரே கேள்வி கேட்டு ரயில் ஏறி நான் சிதைந்து செத்திருந்தால் என் இரத்தத்தை எடுத்து கள்ளக்குடி வாழ்க தமிழ் வாழ்க என எழுதியிருப்பார் அண்ணா என அவரே பதிலும் சொல்லிக் கொண்டார் அதை படித்துவிட்டு நான் என்ன இரத்த காட்டேரியா என திகைத்து நின்றார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கடுமையானது நூறு பேர் செத்தனர் பல நூறு பேர் காயமடைந்தனர் துணை ராணுவம் வந்து நிலைமையினை அடக்கியது கல்லூரி மாணவர்களை தூண்டிவிட்டு அந்த பாதகத்தை செய்தது திமுக கலவர முடிவில் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார் கருணாநிதி காரணம் திமுகவுக்கு செல்வாக்கு இல்லா பகுதி அது கருணாநிதி தேர்ந்த சாமர்த்தியசாலி நிச்சயம் தான் கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்பட்டால் என்னென்ன செய்ய வேண்டும் என வகுப்பெடுத்துவிட்டே காட்சிகளை நடத்தினார் எல்லாவற்றையும் அரசியலாக்கி தனக்கு லாபம் பார்ப்பவர் அவர் அழிவுகள் பற்றியெல்லாம் அவருக்கு கவலை இல்லை அவர் உள்ளே சென்றதும் களம் களமிறங்கினர் ஒன்று ஐயையோ பாம்பு நடுவில் கலைஞர் என கொதித்தது ஒரு கோஷ்டி பஸ் எரிப்பு மறியல் என கிளம்பியது தமிழகம் அல்லோகலப்பட்டது அஞ்சிய அன்றைய முதல்வர் பக்தவச்சலம் கருணாநிதியை வெளியே விட சொன்னார் அதுவும் மிக சில நாட்களிலேயே வெளியே வந்தார் கருணாநிதி அடுத்த நாள் பிரபலம் இல்லா பத்திரிகைகள் இப்படி செய்தி வெளியிட்டன கருணாநிதி பெரும் அறிவாளி மாபெரும் ஆற்றல் மிகுந்தவர் அவர் சிறையில் இருப்பதை என் அரசு விரும்பாது என்பதால் விடுதலை செய்கின்றேன் என அறிவித்தார் முதலமைச்சர் பக்தவச்சலம் ஆனால் உண்மையில் பக்தவச்சலம் அப்படி ஒரு அறிவிப்பையும் செய்யவில்லை ஆனால் செய்தி தானாக சுற்றி அச்சேரி அவருக்கே வந்தது ஆம் ஒரு பக்கம் அண்ணா ஒரு ஊர்வலம் நடத்த சொன்னால் கொளுத்தி விட்டு சிறையில் இருக்கின்றான் தம்பி என அதிர்ந்திருந்தார் இன்னொரு பக்கம் தான் கலவரத்தை தடுக்க கருணாநிதியினை வெளியே விட சொன்னால் இப்படி செய்திகள் வருகின்றதென தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தார் பக்தவச்சலாம் தன் கனபாடி கோஷ்டிகளுடன் பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே என பாடல் ஒலித்தபடி அண்ணாவினை நோக்கி ஆசி வாங்க சென்று கொண்டிருந்தார் கருணாநிதி பாம்புகள் பள்ளிகள் நடுவு என பாடல் பிறந்த கதை இதுதான் டால்மியாபுரம் என சிமெண்ட் குடியிருப்புக்கு கொடிபிடித்து பலரை போராட்டம் என கொன்ற கருணாநிதியின் குடும்பம் இன்று எத்தனை சிமெண்ட் ஆலைகளில் தங்களின் பிடியினை வைத்திருக்கிறார்கள் என்பது தலை சுற்ற வைக்கும் விஷயம் டால்மியா பெயரில் ஏன் நகரம் என்றனர் பின்னர் அண்ணா நகர் கலைஞர் நகர் தமிழகம் எல்லாம் வந்தது நமக்கு தெரியாதது இந்திக்காக நூறு பேரை கொன்ற திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு பின் பதினைந்து வருடம் டெல்லியில் அமர்ந்து மற்றவர்கள் இந்தி பேசுவதை காதார கேட்டு ரசித்தது இதெல்லாம் திராவிட புரட்சியின்றி வேறல்ல